ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான, ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான தகவல் பார்க்கிறோம். என்ன தகவல்னா, பத்திர பதிவுத்துறையில தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு 77A 77B, போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான கொண்டு வந்த சட்டப்பிரிவு செல்லுமா செல்லாதான்னு சொல்லி இன்று வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை, அந்த தீர்ப்பு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ன கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணினா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசப்பு திட்டம், பேரூராட்சி பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பின்பது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்கனுக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேஸ் நம்பர் வந்து 10-291 ரிட் பெட்டிஷன், 10-291 வந்து 2022 சர்ச் கொடுத்துட்டேன். இந்த கேப்சா கோட் கொடுத்து கேஸோட டீட்டெயில் வந்து லோட் ஆகிட்டுது. இந்த கேஸ் வந்து சட்டப்பிரிவு செல்லன்னு சொல்லி பதிட்டதுனால இது டிஸ்பர்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தமிழக அரசு வந்து கொண்டு வந்த சட்டப்பிரிவு செல்லாதுன்னு சொல்லி இன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த வெப்சைட்டில் வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பியை அப்லோட் பண்ணல. பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக அவங்க என்ன காரணத்துக்காக செல்லாதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக வெளியிடப்படும். இன்றைக்கி வந்து அந்த கேஸை எடுத்திருந்தாங்க. 2/8/2024 ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜட்ஜ்மெண்ட் வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. தீர்ப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக அரசு கொண்டு வந்த அந்த சட்டப்பிரிவு 77A 77B வந்து செல்லாது. ஸோ ஏதாவது போலி பத்திரங்களை இன்னும் நீங்கள் ரத்து பண்ணணும்னா நீதிமன்றங்களை அணுகி தான், நீதிமன்றங்கள் மூலமாக தான் போலி பத்திரங்களை ரத்து செய்ய முடியும். இன்னும் ஏற்கனவே இந்த சட்டத்தை வச்சு ரத்து பண்ண பத்திரங்கள்லாம் செல்லுமா செல்லாதா, அது குறித்த ஒரு தெளிவான விளக்கங்கள் எல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை ரீட் பண்ணிட்டு தெளிவான இன்னொரு அடுத்த ஒரு காணொலியாக நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வெளியிடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.